ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜே ஜே வி தரையிலியா. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க. ஸ்பெஷல் டேனாலே வேலை அதிகமாக இருக்கும்ல, இருந்தாலும் டேயை ஸ்பெஷல் ஆக்குறதுல பிஸியாக இருப்பேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு பயறு பப்படம் பழம்னு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. நானும் அரையிலி குட்டியும் கேக் கட் பண்ண தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ், இன்னைக்கு அரையிலி குட்டியோட டேடாஸ் பர்த்டே தாங்க. அரையிலி குட்டி காலையில எந்திரிக்க லேட் ஆயிருச்சு, அதுக்குள்ள அவங்க டேடா கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்பதான் அரையிலி குட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்க, பட் இப்போ டேடா பிஸி ஆயிட்டாங்க. சோ பேபி கேக் கட் கேக் கட்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபைனலா வெயிட் பண்ணி டயர்டே ஆயிட்டோம். சோ நாங்களே கேக் எடுத்துட்டு அவங்க ஆபீஸ் ரூமுக்கே வந்துட்டோம். 5 மினிட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல குட்டி பாப்பா கேக் மேல டெக்கரேஷன்ஸ் வச்சுட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. கேக் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படின்னு மேல சுகர் கேரமலைஸ் பண்ணி கேஷ்யூ சேர்த்திருந்தேன். இதெல்லாமே சாக்லேட் நினைச்சு அதை சாப்பிடதான் இன்ட்ரெஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கேக் கட் பண்ணிட்டோம். கேக் ஷேப் தாங்க சொதப்பிருச்சு, பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வர வர கேக் நல்லா செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு என் ஹப்பி கிட்ட பாராட்டும் வாங்கிட்டேன். இன்னும் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். டேஸ்ட் நல்லா இருக்கு. சோ கேக் ரெசிபி நான் ஷேர் பண்றேன். கேக் கட் பண்ணுங்க, கேக் கட் பண்ணுங்கன்னு குட்டி பாப்பா சண்டை போட்டுட்டு இருந்தது. மேல இருக்கிற ஸ்வீட்ஸும் கிரீமும் சாப்பிடதாங்க. சரி, எப்படியோ நாங்க கேக் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸ்பெஷலா ஏதாச்சும் லஞ்ச் செய்யலாம்னு யோசிச்சு பிளான் பண்ணேன். சோ மீன் குழம்பு செஞ்சுட்டேன் அண்ட் கிழங்கும் மசிச்சிருக்கேன். எல்லா நாளும் தான் மீன் சாப்பிடுறீங்க, இன்னைக்கு என்ன மீன்ல ஸ்பெஷல் அப்படின்னா, இது எங்களுக்கு இல்ல, ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு கிழங்கும் மீன் குழம்பும் எல்லாமே சேர்த்து பேக் பண்ணிட்டேன். இது வெளியே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலா லஞ்சுக்காக. எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் லஞ்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கேக் எப்படி செஞ்சு அப்படின்னு ரெசிபி ஷேர் பண்றேன். 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். எக் வேணாம் அப்படின்னா 1/2 கப் தயிர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினா ஒரு டிப்ஸ் என்னன்னா, எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா கேக் நல்லா வராது. சோ முட்டை ஃப்ரிட்ஜ்ல இருக்குன்னா கண்டிப்பா அதை எடுத்து வெளியே வச்சுக்கோங்க, ஒரு 1 hour 2 hours முன்னாடியே. எக்க நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1 cup மில்க் காய்ச்சி ஆற வச்சது. இதுக்கப்புறமா 1 cup ஆயில் சேர்த்துட்டு 1 teaspoon வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுல மாவு சேர்க்கறதுக்காக 2 cup மைதா. மெஷரிங் கப் இருந்தாலும் ஏன் நான் வெயின் ஸ்கேல் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மெஷரிங் கப் எல்லாமே நான் ரீசெண்டா டெமு ஆப்ல தான் வாங்கினேன். கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் திரும்ப மெஷர் பண்ணேன். கரெக்டா தான் இருந்துச்சு. கேக்குக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது ஒரு ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டா மெஷர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா கேக்கு சொதப்பும். சோ அதனாலதான் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிட்டது. ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. 2 cup மைதா கூட 2 teaspoon பேக்கிங் பவுடர், 1 teaspoon பேக்கிங் சோடா, அவ்வளவுதாங்க. இது எல்லாமே ஒரு தடவை சலிச்சுட்டு சேர்த்துக்கணும், அப்பதான் கட்டி இல்லாம இருக்கும். இந்த மாவை இதுல மிக்ஸ் பண்ணிட்டா கேக் பேட்டர் ரெடி. ஸ்டார்டிங்ல இது செய்யவே ரொம்ப டைம் ஆகும், பட் இப்ப ஈஸியா சிம்பிளா முடிச்சுட்டேன். செய்ய செய்ய பழகிருச்சுங்க. கேக் பேட்டரை 2 ஸ்பிளிட் பண்ணி ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு 2 பேக்கிங் ட்ரே, அதாவது 9-inch பேக்கிங் ட்ரேல விட்டு அவன் 350 degrees ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 20 minutes பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஈஸியா இருக்கதான் 2 ஸ்பிளிட் பண்ணேன், பட் அதுலயே ஒரு சின்ன சொதப்பல். சோ ஒன்னா பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25-30 minutes பேக் ஆயிரும். கேக் நல்ல சாஃப்டா வந்துச்சு. சோ மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்கு. கேக் நல்ல சாஃப்டா டேஸ்டியா இருந்துச்சு. கிரீம் ரெடி பண்ண 2 cup விப்பிங் கிரீம், 1 cup சுகர் ஆட் பண்ணி 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கிட்டேன். கேக் மேல கிரீமை தடவுறதுலாங்க, அதுல ஒரு பெரிய காமெடி எல்லாம் பண்ணி வீடியோ எடுக்கவும் மறந்துட்டேன். கடைசியா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படியோ கொஞ்சம் கிரீம் எல்லாம் வந்து பூசி மழுகியாச்சு. இதுல தாங்க கொஞ்சம் சொதப்பிட்டேன். இப்படியே விட வேணாம், இன்னும் ஸ்பெஷல் ஆக்கலாம் அப்படின்னு 1/2 cup கேஷ்யூவை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1/2 cup சுகர் கேரமலைஸ் பண்ணிட்டேன். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, ஃபிளேம மீடியம்ல வச்சுக்கலாம். பாக்குறதுக்கு ஹனி மாதிரி ஆனதும் அதுல 1 tablespoon பட்டர். பட்டர் மெல்ட் ஆன அப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கேஷ்யூவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சூடா இருக்கும் போதே பட்டர் பேப்பர்ல விட்டு வச்சுட்டேன். ஆறுன அப்புறம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்துச்சு, பாக்க கடலை மிட்டாய் மாதிரி. அதை இடிச்சு பொடி பொடியாக்கி கேக் மேல டெக்கரேட் பண்ணிட்டேன். கேக் ஷேப்ல தான் கொஞ்சம் சதப்பினாலும், பட் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. கடைசியில கேரமலைஸ் ஆன சுகர் கேஷ்யூ கேக்னு சேர்த்து சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. கேக் செய்ய கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னைக்கு எனக்கு கேக் டேஸ்டா வந்ததுலயே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஓ கண்டிப்பா நம்மளாலையும் கேக் செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ வாங்க என்னோட ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்றேன். சாம்ஸ் கிளப்ல வாங்கின மின்ஸ்ட் பீஃப் இருந்துச்சு. ஏ ஹப்பி, இன்னைக்கு கிழங்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க, சரி அதையே ஸ்பெஷலா ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. பேன்ல ஒரு 3 tablespoon ஆயில் விட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பு சீரகம்னு எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஆனியன் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 1 தக்காளி.
நல்லா வதங்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலான்னு எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். உப்பு சொல்ல மறந்துட்டேன், உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இப்போ பீஃப் ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். மின்ஸ்ட் மீட் வேக டைம் ஆகாது, 10-15 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டா போதும். இந்த டைம்ல கிழங்க ரெடி பண்ணிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கிழங்கும் வேக வச்சாச்சு, அதை மசிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப பீஃப் குக் ஆயிருச்சு, மசிச்சு வச்ச கிழங்க இதுல மிக்ஸ் பண்ணிட்டா கிழங்கு பீஃப் பிரியாணி ரெடி. இதுதான் டிஷ்ஷுக்கு நெய்மான்னு கேட்க கூடாது, இது நானே வச்சதுதான். இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்குன்னு சும்மா சொல்லோட, அது சீரியஸா சொல்லுங்க. சீரியஸா இல்ல, நல்ல சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கா? ஆமா, நல்ல டேஸ்டா இருக்கு. கிழங்கு மீனும் சாப்பிட்டா லைட்டா இருக்கும், பட் இது ரொம்ப ஹெவியான ஃபுட்டா இருக்கு. ஸ்பெஷல் டேஸ்ல ஸ்பெஷலா சாப்பிடலாங்க, தப்பு இல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.